திரைகடல் ஓடி திரவியம் தேடு என்று சொல்லுவார்கள். அப்படி வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த பூமி பந்தில் உழைப்பதற்காகவும் தலை நிமிர்ந்து வாழ்வதற்காகவும் போராடி கொண்டிருக்கிற மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களின் கதை இன்னும் சிலருக்கு உத்வேகத்தை தரக்கூடியதாக இருக்கும். அப்படியான கதைதான் இது. வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிற யாழ் நகருக்கு அருகில் அமைந்திருக்கிறது பன்னி கடற்கரை. இங்கு இளைப்பாறுவதற்காகவும் உடற்பயிற்சிக்காகவும் இயற்கை ரசிப்பதற்காகவும் மக்கள் கூடுவது வழமை. இங்குதான் அமைந்திருக்கிறது நம்பிக்கையின் பெரு விழுதுகளை தாங்கிய இந்த சிறிய சிற்றுண்டி கடை. என்னோட பேர் வினோத். இந்த சொந்த இடம் வந்து கண்டி. நான் இங்கே தொழிலுக்காக இப்போ யாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன்னா, கடந்த 5 வருடங்களாக இங்கே தொழில் செஞ்சு கொண்டு வருகிறேன்னா, இதுதான் எங்களோட வாழ்வாதாரமாக இந்த தொழிலை தான் செஞ்சு கொண்டு போகிறோம். மற்றபடி ஒரு சிறிய முதலீட்டோடு தான் இந்த தொழிலை ஆரம்பித்தோம். இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15,000 ரூபா ஒரு முதல் போட்டு சிறிய தொழிலை தொடங்கி ஆரம்பிச்சுட்டு வந்தோம். ஒரு மாதிரி ஒரு அளவு சும்மா போகுது. இந்த கொரோனா நிலவரங்களுக்காக கொஞ்சம் தொழில் கொஞ்சம் சிரமமாக காணப்படுது. உழைப்பதற்கும் வேலை தேடுவதற்கும் பல காரணிகள் முற்றுப்புள்ளி வைக்க அவற்றையெல்லாம் துச்சம் என தூக்கி எறிந்து முன்னகர்ந்திருக்கிறார் இந்த சிறு தொழில் முயற்சியாளர். இந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கான காரணம், நான் ஏலெவல் படிச்சிருக்கேனா, ஏலெவலில் கோமர்ஸ் செஞ்சேனா. நான் ஒரு 20 வயசில் என்ன சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டு மாற்று சிகிச்சை செஞ்சு ஒழுங்கான ஒரு தொழில் பலம் இல்லாத காரணத்தால் நான் இந்த தொழிலை தெரிவு செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். அதனால் நான் தெரிவு செஞ்ச இடம் யாழ்ப்பாணம். இங்கே என்னோடய சகோதரர் ஒருவர் இருக்கிறார். அவரோட உதவியோடு வந்து தொழிலை ஆரம்பித்தேன். பொழுது கடந்த 5 வருடங்களாக தொழிலை நடத்தி செல்கிறேன். சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் தொழிலை ஓரளவு முன்னேற்றி கொண்டு செல்கின்றேன். சுவையான சிற்றுண்டிகளை மக்களுக்கு பிடித்த வகையிலே தயாரித்து வழங்குகிற இந்த சிறிய வியாபார நிலையத்தை தேடி வருகிற மக்கள் விரும்பி உண்ணுகிற உணவுகளில் இங்குள்ள இறால்வடை பிரதானமானது. நாவில் சுவையோறு மறையும் சூரியனை ரசித்தபடி சிற்றுண்டிகளை உண்பதற்கும் கொடுத்து வைக்க வேண்டும். நான் இங்கே இந்த வடைவண்டில் வச்சிருக்கும் இடம் வந்து பண்ணேன். இது மாநகர சபைக்கு உட்பட்டது. அவங்களோட அனுமதியுடன் சுகாதார இதுகளோடு தான் ஆரம்பிச்சிருக்கு. இங்கு இது ஒரு இந்த இடம் வந்து ஒரு பார்க், ஒரு பொதுவான பொது இடம். அதனால் இங்கே பல விதமான உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது. உணவுப் பொருட்களுடைய உற்பத்திகளை நாங்கள் வீட்டில் செய்து கொண்டு இங்கே கொண்டு வந்து தான் நேரடியாக தயாரித்து கொடுக்கிறோம். எங்களுடைய உணவு உற்பத்திகளாக பிரதான வடையாக இறால் வடை காணப்படுகிறது. அதோடு மரவள்ளி கிழங்கு, சிற்றுண்டியல், பட்டிஸ், ரோல், மற்றது உளுந்து வடை, சுண்டல், இவ்வாறான உற்பத்தி பொருட்களை தான் இங்கு உற்பத்தி செய்கின்றோம். இங்கு அதிக கேள்வியாக இறால் வடைக்கு தான் அதிகமான கேள்வி கேட்கப்படுகிறது. இங்கு வரும் மக்கள் பெரும்பாலாக விரும்புவது உடன் தயாரித்து கொடுப்பதை தான் விரும்புகிறார்கள். அதற்கேற்ற வகையில் தான் நாங்கள் இங்கு செட் படுகிறோம். இல்லை என்று சோர்ந்து விழுகிற மனிதர்களின் மத்தியில் இருப்பதை கொண்டு விடாமுயற்சியோடு முன்னகர விளைகிற மனிதர்கள் வலிமையானவர்கள்.
அவர்களது பயணம் பலருக்கும் வழிகாட்டியானது. நான் படித்த படிப்புக்கும் எதிர்பார்க்கும் வேலை கிடைக்கவில்லை என்று நான் கவலை அடையவில்லை. தனக்கான வருமானத்தை ஈட்டிக்கொள்வதற்கான வழிமுறைகளை யோசித்து தான் இந்த தொழிலை தெரிவு செய்தோம். நமது அன்றாட வாழ்க்கை சிரமமாகிறது. தொழிலில்லை என்று சிந்திக்கும்வர்களுக்கு இவ்வாறான தொழில் முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இவ்வாறு இது மட்டுமல்ல, இவ்வாறு பல தொழில் வாய்ப்புகள் இருக்கின்றது. அவ்வாறான தொழில் இல்லாதவர்கள் முயற்சி செய்யலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. வாழ்விற்கான நீண்ட தேடலில் விடாமுயற்சியோடு பயணிக்க விளைகிற மனிதர்களின் கதைகள் பலருக்கும் பாடமாக அமையும். இந்த மனிதரின் கதைகளும் பல பாடங்களை எங்களுக்கு சொல்லி நிற்கிறது.